ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கிறார், 100 மடங்கு அறுத்தார்னு இருக்கு. தேசத்தில் பஞ்சம், எல்லாரும் தண்ணி இல்லைன்னு பஞ்சம் முளைக்க போகிறாங்க. இவனும் பஞ்சம் முளைக்கிறதுக்கு அந்த ஊரை கிராஸ் பண்ணி தான் போகிறார். அந்த ஊரில் அவர் இருக்கணும்ல, அவர் எகிப்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவர் சொன்னால், எகிப்துக்கு போவனா, இந்த பஞ்ச தேசத்தில் இரு, அதாவது எல்லாருமே பிழைக்க முடியாதுங்கிற இடத்துல நீ இரு. அதாவது பிழைப்பு வெற்றிங்கிறது சூழ்நிலைகளை சார்ந்தல்ல, இயற்கையை சார்ந்தல்ல, அது என்னை சார்ந்து இருக்கிறது. கொஞ்சம் ஒரு பாடத்தை கற்றுட்டு போனால் அந்த ஊரில் இருக்க சொல்கிறார். அந்த ஊரில் மழை பெய்யலை, மற்றவங்களுக்கு கிணறு தோன்றாங்க, தண்ணியும் வரலை. இவர் கிணறு தோன்றா தண்ணி வருது. உடனே அந்த ஊருக்காரன் சொல்கிறான், இது எங்கள் தாத்தா வீட்டு கிணறு, அதனால் எனக்கு தாங்குறான். உடனே சரி பச்சிட்டு போ போ போட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு கிணறு தோன்றாரு, முதல்ல ஏசியாவுக்கு தோன்றாரு, அதை எடுத்துக்கிட்டான். அப்புறம் சித்தனாங்கிற இடத்த தோன்றாரு, அது எனக்கு வேணுன்ட்டான். அப்புறம் ரெகோபொத்துங்கிற இடத்த தோன்றாரு, அவர் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ரொம்ப திருப்தி ஆகிட்டார் ஈசாக்கு. ஆண்டா சொன்னால், இது ரெகோபொத்து, ரெகோபொத்து ரைட் தான்ப்பா, பெரியகிட்டப்பா அப்படி கிராஸ் பண்ணுங்கிறார். அவனுக்கு ரெண்டு கணத்தை அவன் வாங்கிட்டான், மூணாவது கணத்தை நம்ம வாங்கி கொஞ்சம் அனுபவிக்கலாம்னு கத்தரே நீ பெயர் சபாவுக்கு போங்கிறார். அப்போ கத்த சொன்னார், பயப்படாதே கூட இருக்கிறேன். அடுத்த வசனம் படித்து பாருங்கள், பயப்படாதே நான் கூட இருக்கேன். கிணறு முக்கியம் இல்லை, நான் இருக்கேன். கிணறு இருக்குது இல்லைங்கிறது முக்கியமே இல்லை, நான் இருக்கிறேன் என்றால் நிச்சயமாகவே நன்மை நடக்கும். எதையும் பிடிச்சிக்காதீங்க, தொழில் அது இது, கத்தர் இருக்கிறாரா என்னங்க, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி அவர் இருக்கிறார் என்றால், கிணறு தொழில் பிஸ்னஸ் அதெல்லாம் முக்கியம் இல்லை, கத்தர் இருக்கிறார் என்றால் நிச்சயம் நன்மை நடக்கும். ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சா, 100 பிஸ்னஸ் திறக்கும். அந்த பிஸ்னஸை பார்த்தே அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. பக்கத்தோட சொல்லுங்க, கத்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை நடக்கும். ஆமென், ஆமென். போனதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி போயிடுச்சு. அந்த காலத்தில் ஒரு நல்ல புத்தி, கொஞ்சம் புத்தி, நல்ல புத்தியா பழச்சுன்னா பக்கத்தில் 5 சென்ட் வந்துச்சே வாங்கி போட்டிருக்கலாமே, போயிருச்சு. 9 இருக்காரா, 9 இருந்தாருன்னு சும்மா 5 கொடுப்பாரு. அதில் எப்பவுமே கவனம் யார் மேலே இருக்கணும், 9 மேலே தான் இருக்கணும். 9 எப்பவுமே சிறந்ததை கொடுப்பார். அதனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிச்சயமாகவே நன்மையும் கிருபை என்னை தொடரும். காலையில் எந்திரிச்சோன்ன மனதில் வரதெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், என் பாத்திரம் அப்படி நிரம்பி வழியுங்கிறான். பழைய ஏற்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் வந்தது, ஈசாக்கு வந்தது, யாக்கோபு வந்தாலும் நத்திங். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் வாழ்ந்ததும் நத்திங். பழைய ஏற்பாடு ஆசாரியர்கள் வந்தான், கொழுமையாக சாப்பிட்டான், நிறைவாக சாப்பிட்டான். சாப்பாடுலாம் டெய்லி நான் வெஜிடேரியன், எப்படி சாப்பிட்டு நல்லா இருந்தான் தெரியல. இன்றைக்கி தான் சாப்பிட வர மாட்டேங்க. அன்றைக்கெல்லாம் டெய்லி நான் வெஜிடேரியன், முன்னந்தோட நெஞ்சு கறி முன்னங்கட் டெய்லி டெய்லிங்க. எப்படி தான் அது, என்ன வாழ்க்கைன்னு தெரியல. காஸ்ட்லி ட்ரெஸ் அவன் மட்டும்தான் போடுவான். அந்த முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை மேன்மையாக இருக்குன்னு கத்த சொல்கிறார். அப்போ அவன் வாழ்ந்ததை காட்டிலும் நீங்கள் பெட்டராக இருக்கணும். அந்த ஆசாரியரை காட்டிலும் நீங்கள் ஒரு ஆசாரியர்கள், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் நத்திங். நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அவர்கள் பொறாமைப்படக்கூடியதில் இருக்குன்றது வேதமே சொல்லுது. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையை அவர்கள் ஏங்கி தவித்தார்கள், இப்படிலாம் வாழ முடியாதா என்று. அந்த காலத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றால் மேலான சிறந்த வாழ்க்கை வாழணும். வாழணுமா? எதிர்ப்புகள் வராது, போராட்டம் வராதுன்னு சொல்லலை, அதெல்லாம் வரும். ஆனால் ஜெயிப்புங்கிறது நிச்சயம்.